Hello friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பணக்காரர் ஒருத்தவர் கடவுள் சிலை செய்ய சொல்றதுக்காக ஒரு சிற்பி கிட்ட போறாரு. அவர் போன அந்த நேரத்துல அந்த சிற்பி ஒரு கடவுள் சிலையை செதுக்கிட்டு இருந்தாரு. அந்த சிற்பி சிலை செதுக்கிட்டு இருந்ததுனால அந்த பணக்காரர் கொஞ்ச நேரம் உட்காந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த சிற்பி ஒரே மாதிரி ரெண்டு சிலைகளை செஞ்சுருந்தார். கண்டிப்பாக ஒரு கோவிலுக்கு ஒரே மாதிரி சிலையை ரெண்டு வைக்க மாட்டாங்க இல்லையா, அதனால் வேறு வேறு கோவிலுக்கு இந்த ரெண்டு சிலையும் செதுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர் சிற்பிக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த சிற்பி சிரிச்சுக்கிட்டே, இல்லை கீழே இருக்கிற அந்த சிலை வந்து உடஞ்சி போயிருச்சு, அதனால தான் நான் வேறு ஒரு சிலையை செதுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டதும் அந்த பணக்காரர் ரொம்ப ஆச்சரியத்தோடு அந்த இன்னொரு சிலையை பார்த்துட்டு பணக்காரர் சிற்பியை பார்த்து கேட்குறாரு, இந்த சிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, கொஞ்சம் கூட உடையவே இல்லை, ஆனால் நீங்கள் ஏன் இதை உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சிற்பி சொல்கிறாரு, அந்த சிலையோடைய மூக்கில் சின்னதாக ஒரு கீறல் விழுந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பணக்காரர் அந்த சிலையில் இருக்கிற அந்த சின்ன கீரலை பார்க்குறாரு. ஆமாம் கீரல் இருக்குது, சரி இந்த சிலையை நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த சிற்பி சொல்கிறாரு, 40 அடி உயரத்தில் கோவில் கோபுரத்தில் இந்த சிலையை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பணக்காரர் சிற்பியை பார்த்து கேட்குறாரு, 40 அடி உயரத்தில் வைக்கக்கூடிய சிலையில் இருக்கிற அந்த சின்ன கீரல் பார்க்குற யாருக்குமே தெரிய போகிறது இல்லை, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இன்னொரு சிலையை செதுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆமாம் இந்த சிலையில் இருக்கிற கீரல் யாருக்கும் தெரியாது தான், ஆனால் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அந்த சிற்பி சொல்கிறாரு. நான் எப்போல்லாம் அந்த கோவில் வழியாக போகிறனோ அப்போல்லாம் எனக்கு அந்த சிலையில் இருக்கிற அந்த கீரல் தானே ஞாபகம் வரும், அப்போது என்னோடய வேலையில் நான் செஞ்ச தப்பு என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும், அதனால தான் நான் வேறு ஒரு சிலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் செய்கிற வேலையை மற்றவங்க பாராட்டணும் அப்படின்றதுக்காக செய்யாதீங்க, உங்களுடைய மன திருப்திக்காக செய்யுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.